ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சக்காப்பழம் அப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு சக்காப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு அதே கப்பில் பச்சரிசி எடுத்து 1 ஹவர் ஊற வச்சு அதை எடுத்திருக்கேன். 1 1/4 கப்பு வெல்லம், தேவைக்கு தேங்காய், 2 ஏலக்காய். இப்போ இதையெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். நான் இப்போ ஊற வச்ச பச்சரிசி ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் தேங்காய் 1 1/4 கப்பு சர்க்கரை போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் அடிச்சிருக்கேன். இதில் வந்து சக்கா பழத்தை போடுங்க, போட்டு அதையே நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணியே நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த பாருங்க, இந்த பதத்தில் இருக்கு. இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருக்கு மாவு, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கல்லூரில் தண்ணியே விடுறேன். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். இப்போ மாவு வந்து உங்களுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு அப்பக் குழி வச்சுருக்கேன். அதில் நம்ம தேவைக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நம்ம சுட்டோன்னா இந்த அப்பம் நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு விட்டுக்கலாம். ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நீங்கள் நிறைச்சி விட்டுறாதீங்க. பாதி குழி விடலாம். இதுக்கு நம்ம சோடா பூ எதுவுமே போட வேண்டாம். நல்ல சாஃப்டாக நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி வச்சிடலாம். இது 1-2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நல்ல சக்காப்பழம் ஃப்ளேவரோட அப்போ ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள்.